நம்மளுக்கு இதில் நம்பிக்கை என்ன இருக்கும். வணக்கம். ஸோ இந்த பிடிஏ கொஷின்ஸ்லேருந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு எத்தனை கொஷின் வந்திருக்கு அப்படிங்கிறது சப்ஜெக்ட்ஸாக நம்ம வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டப்பும் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதனால ஃபஸ்ட்டு தமிழுக்கு போட்டிருந்தேன், அது வந்து தமிழ் பிடிஏவும் பப்ளிக் எக்ஸாம் வச்சு ஒரு கம்பேரிஷன் போட்டிருந்தேன். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் போயிட்டு பாருங்கள், அதை பார்த்துக்கோங்க. இது இங்கிலீஷுக்கு. ஸோ தமிழுக்கு ஒரு 66 மார்க் கிட்ட வந்துருந்துச்சு நான் எடுத்த வரைக்கும். ஸோ இங்கிலீஷ்லேயும் வந்து உங்களுக்கு அவ்வளோ வரல, பட் வந்து அதை விட ரொம்ப குறையன்னு சொல்ல மாட்டே, ஒரு 20% குறைய வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். 45 மார்க் மொத்தமாக வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, நான் ரொம்ப டீட்டெயிலெலாம் பார்க்கல, லைட் லைட்டாக அப்படி இந்த கொஷின் நம்பர்ஸ்லாம் பார்த்தேன். ஸோ அந்த வகையில் இந்த 45 மார்க் வந்திருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போது பிடி 6 கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பேராகிராஃப், 6 கொஷின்லேயும் ஒரு 3 கொஷினில் ஒன்றா ஒரே பேராகிராஃப் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரே மாதிரி வந்ததை நான் வந்து கணக்கில் சேர்க்கல. ஒரே மாதிரி 3 கொஷின்லேயும் ஒரே பேராகிராஃப் இருந்தால் அதை ஒன்றா தான் வந்து அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எந்த கொஷினில் அந்த கொஷினை பார்த்தனோ அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறத்துலேருந்து உள்ளதை ஆட் பண்ணேன். ஸோ மெயினாக ஒரு கொஷினுக்கு ஒரு மார்க், ஒரு தடவை தான் மார்க் அப்படிங்கிற விதத்தில் வந்து இது ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 பிடி கொஷின்லேருந்து ஃபஸ்ட்டு கொஷினில் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 கொஷின், அடுத்து வந்து 44 ஃபஸ்ட்டு ஆப்ஷன், 42 ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ மொத்தமாக ஒரு 2 மார்க்கு, ஒரு 5 மார்க்கு, 2-5 மார்க் வந்துருந்துச்சு. அதே மாதிரி 2வது கொஷின்லேருந்து பார்த்தீங்கன்னா 11வது கொஷின், 32வது 31வது கொஷின், அப்புறம் 41 42 இதுவும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மார்க்கு, ஒரு 3 மார்க்கு, 2-5 மார்க் வந்துருந்துச்சு. இதுக்கப்புறம் 3வது கொஷினில், 23வது கொஷினில் பி ஆப்ஷன், அதாவது அந்த போய்டிக் லென்ஸில் 2வது உள்ளது. ஸோ அதுக்கு ஒரு மார்க்கு, அப்புறம் 24, அதுக்கப்புறம் 30. ஸோ 24 30 2 மார்க்கு. அதுக்கப்புறம் 4வது கொஷினில் பார்த்தீங்கன்னா 31 ஒரு கொஷின், 3 மார்க் உள்ளது. அடுத்து 43 ஏ ஒரு 5 மார்க்கு. அதுக்கப்புறம் 5வது கொஷினில் ஒரு கொஷின் தான் வந்துருந்துச்சு, 23வது கொஷின் 3 மார்க்கு. 6வதுலேயும் ஒரு கொஷின் தான், 31வது கொஷின் 3 மார்க்கு. டோட்டலாக வந்து ஒரு 14 கொஷின் இதுலேருந்து கேட்டிருந்தாங்க. 14 கொஷின் டோட்டலாக வந்து 14 கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கொஷின் பேப்பர்லேருந்து மொத்தமாக 14 கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இதில் வந்து 45 மார்க் கிட்டக்கே இருந்தது, 45 மார்க் வந்து பிடிஏலேருந்து வந்திருந்தது. ஸோ இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிப்பீட்டடான கொஷின்ஸை ஒமிட் பண்ணியிருக்கேன், அதாவது மறுபடியும் மறுபடியும் அடுத்தடுத்த கொஷின் பேப்பரில் வந்திருந்த ஒரே கொஷின்ஸை வந்து நான் இதில் ஆட் பண்ணாமல் விட்டுருக்கேன். ஏன்னா ஆக்சுவல் ரேட்டிங், ஆக்சுவலான அந்த மார்க்ஸ் பார்க்கறதுக்காக அப்படி வச்சுருக்கேன். ஸோ அதனால் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 45 மார்க்கே ரொம்ப, ஒரு பிடிஏலேருந்து அந்த 6லேருந்து உங்களுக்கு 45 மார்க் வந்திருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் பேங்க் அப்படின்னு சொல்லலாம் பிடிஏ. பட் இதே மாதிரி தான் எல்லா டெஸ்ட்டுக்கு வரும்னு சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா இப்போ தமிழுக்கு 66 மார்க் வந்துருந்துச்சு, இங்கிலீஷுக்கு 45 மார்க் தான் வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கெலாம் குறையலாம், ஸோ கூடவும் செய்யலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ அதனால் பிடிஏ பார்க்காதீங்கன்னு சொல்ல, பிடிஏயும் பார்த்துக்கோங்க, அது போக மற்றதையும் பார்த்துக்கோங்க, பிடிஏ மட்டும் நம்பி இக்காரணம் கொண்டு போகாதீங்க. ஸோ நண்பர்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. ஆன்சருக்கு நம்ம சேனலில் போட்டதை நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். நன்றி. இந்த வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் அடுத்து சந்திக்கிறேன். நன்றி.